ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம வந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருந்து டெய்லியும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரவுண்ட் ஃபோருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் இதெல்லாம் வரப்போகுது. அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லா பேருமே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னா என்ன, எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கேளுங்கள். அப்படி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் ஃபோருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். என்ன சார் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் நேற்றுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக் பண்ணணும். சாய்ஸ் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் சரியா? அப்போ 5 ஓ கிளாக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணுறா தான் பண்ணலாம், இப்போ கூட நீங்கள் பண்ணுறா தான் பண்ணலாம் சரியா? அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நான் மோர் ஓவர் வந்து கரெக்டாக போட்டுட்டேன், எனக்கு வந்து இதில் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சாய்ஸ் லாக் பண்ணலாம். சப்போஸ் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து எனக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர் போனீங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எடுத்து விடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப சாய்ஸ் லாக் வந்து என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம் சரியா? அதனால் இதுதான் நான் சொல்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா டிஎஃப் சென்டர் நியரஸ்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நியரஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நமக்கு என்ன அது பிரச்சனை தான். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், சாய்ஸ் லாக் வந்து ஒரு 4 ஓ கிளாக்கு மேலே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம சொந்தக்காரவங்க அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு அதை சொல்லுவான், இதை சொல்லுவான். இதெல்லாம் நம்ம வந்து எப்போயுமே காது கொடுக்கக்கூடாது, நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பசங்க கேட்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால் மாற்றுறதுக்கு ஒரு நடைமுறை இருக்குது சரியா? அதனால் சப்போஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டாலும் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் மாடிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 4 முடிஞ்ச உடனே நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து நடக்கும். இந்த சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துணை கலந்தாய்வு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்காதவங்க யாராவது இருக்கலாம். அதாவது இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பப்ளிக் எக்ஸாம் எழுதுன பசங்க, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுன பசங்க, இவங்களாம் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாம். இந்த கவுன்சிலிங்கில், அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்தவங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாமான்னு கேட்டால் கலந்துக்கலாம் சரியா? முன்னாடி மாதிரி என்ன பண்ணணும், நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் நடக்கும். அதாவது 19ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லா பேருமே என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் சரியா? அதாவது நாட் அலாட்டட்னு வந்தவங்க சரியா, திரும்ப இன்னொரு தடவை நான் என்ன பண்ணுறேன், கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 4 ரவுண்டு முடிஞ்ச பின்னாடி ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியிடுவாங்க. அந்த வேக்கன்சி லிஸ்ட்டில் இருக்க பிளேஸுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடக்கும். நான் ஏற்கனவே நேற்றே ஒரு என்ன பண்ணியிருந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு PDF ஃபைல் வந்து நம்ம நேற்று போட்டிருந்தோம். நம்ம சேனல் மூலயமா அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு PDF ஃபைல் போட்டிருந்தோம், நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரவுண்ட் 3க்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு PDF ஃபைல் போட்டிருந்தோம். சப்போஸ் நீங்கள் அந்த PDF ஃபைலை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், தயவுசெய்து பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி இந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங், இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் 19ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 24-25 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங். அது என்ன சார் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்னா, இப்போ எஸ்சிஏயில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காலேஜில் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கும். அந்த சீட்ஸை வந்து யார் வந்து ஃபில்லப் பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா எஸ்சி பசங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில் பண்ணலாம் சரியா? அதனால் சில நல்ல காலேஜில் என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்சிஏயில் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருந்துச்சுன்னா, எப்போனா 4th ரவுண்டு முடிஞ்ச பின்னாடி கிடையாது, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி சில நல்ல காலேஜஸில் எஸ்சிஏயில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ இல்லாத எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த சீட்டை வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே ஆன்லைனில் நடக்கும், நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நம்ம சேனலில் வரக்கூடிய நாட்கள் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது கண்டிப்பாக இது வந்து உதவும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.